அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்பு செய்திகள். இம்மாத இறுதியில் வீட்டிற்கு செல்ல போகும் அரச ஊழியர்கள் தொடர்பில் வெளியான தகவல். அமைச்சர் ரமேஷ் பத்ரனு புதிய கட்சியை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல். உண்டியல் வடிவில் கொண்டு வரப்பட்ட பணம் விதிக்கப்பட்டது தடை. பேச்சின் மூலமான தீர்வு, சர்வதேசத்தின் அழுத்தத்தை கோருகின்றார் சம்பந்தன். நெற்பய் செய்கைக்கு தேவையான உரம் ஏற்றிய கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைகிறது. இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் குறித்து விசாரணை ஆரம்பம். ரோசான் ரணசிங்க. சீனாவுக்கும் கொரியாவுக்கும் வழங்கப்பட உள்ள மின் உற்பத்தி நிலையங்கள். கடனுக்குள் சிக்கிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை மறுசீரமைக்க திட்டம். இலங்கையின் அரச வீடுகளை டொலர்களுக்கு விற்பதற்கு திட்டம். கிராஞ்சி பகுதியில் கடலட்டை பாணிக்கு எதிராக போராடும் 10 பேருக்கு நீதிமன்ற அழைப்பாணி. விசேட தேவையுடையவர்களின் நலனுக்காக புதிய வேலை திட்டம் ஜனாதிபதி. எதிர்கட்சி தலைவரின் கண்ணாடி மாளிகை மீது விரைவில் கல் வீசப்படும் டயானா கமக்கி தெரிவிப்பு. பிட் தரப்படுத்தலில் தரமுறக்கப்பட்டமை இலங்கைக்கு பெரும் சிக்கலாகும் சஜித். அவாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகள் தொடர்பில் அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. தொடர்பது விரிவான செய்திகள். தமிழரின் அரசியல் அபிலாசைகளுக்கு பேச்சு மூலம் தீர்வு காண்பது என்பது காணல் நீராக மாறிக்கொண்டிருக்கும் கனவு எனவும், தமிழ் அரசியல் கட்சிகளினால் பெரிய அளவில் முன்னேற முடியவில்லை எனவே அனைத்துலக சமூகம் தலைமை தாங்கி வடக்கு மற்றும் கிழக்கில் ஒரு ஏற்பாட்டுக்கு அழுத்தம் கொடுப்பது கடமையாகும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார். வடக்கு கிழக்கில் தற்போது காணப்படும் நிலை தொடர்ந்தால் தமிழ் மக்கள் தங்கள் அடையாளம், சுயமரியாதை, ஏன் கௌரவத்தை கூட பேண முடியாத நிலை ஏற்படும் என்றும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். பிரதான தவறு செய்தவரை அவர் பதவியில் தொடர முடியாது என்பதை அவர்களால் உணர்த்த முடிந்தது என்ற அர்த்தத்தில் அரக்கிளியே வெற்றி பெற்றது. துரதிருஷ்டவசமாக ரணில் விக்ரமசிங்கே தனது சொந்த காரணங்களுக்காக அரசை ஆதரித்தார். இந்த ஆதரவின் மூலம் அவர் பிரதமராக முடிந்தது. இப்போது அவர் ஜனாதிபதி. முன்பு அவரை எதிர்த்தவர்களின் ஆதரவுடன் இப்போது ரணில் ஜனாதிபதி ஆனார். இந்த அரசு செல்ல வேண்டும் என்றே மக்கள் விரும்பினர். எனவே அவர்கள் ஒரு ஆணைக்காக மீண்டும் மக்களிடம் செல்ல வேண்டும். தமிழரின் அரசியல் அபிலாசைகளுக்கு பேச்சு மூலம் தீர்வு காண்பது என்பது காணல் நீரா மாறிக்கொண்டிருக்கும் கனவு. தமிழர்களுக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை. உண்மையில் வடக்கு மற்றும் கிழக்கில் மக்கள் தொகை மற்றும் கலாச்சார மாற்றங்கள் காரணமாக அவர்கள் தங்கள் தனித்துவத்தை இழக்கின்றார்கள். தமிழ் அரசியல் கட்சிகளால் பெரிய அளவில் முன்னேற முடியவில்லை. தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு இலங்கை சுதந்திரம் அடைத்ததிலிருந்து ஒரு பெரிய பிரச்சினையாக உள்ளது. தமிழ் மக்கள் சுதந்திரத்தை ஆதரித்தனர். குடியுரிமை சட்டம் மற்றும் கிழக்கிலும் வடக்கிலும் பெருமளவிலான சிங்கள குடியேற்றங்களுக்கு பிறகு அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது அந்த பகுதிகளில் மக்கள் தொகை அமைப்பை மாற்றியது. தமிழ் மக்கள் அந்த பகுதிகளில் சுயாட்சி மற்றும் அதிகார பகிர்வை கோரினர். இதுவே பண்டாரநாயக்க செல்வநாயகம் ஒப்பந்தம் மற்றும் இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஆகியவற்றின் அடிப்படையாகும். இரண்டுமே தமிழ் மக்களின் அடையாளம், பிரதேசம் மற்றும் சுயநிர்ணய உரிமை அல்லது அவர்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் உரிமை தொடர்பான ஏற்பாடுகளை உள்ளடக்கியிருந்தன. துரதிருஷ்டவசமாக இலங்கை அரசு ஒப்பந்தங்களை மீறியுள்ளது. சிங்கள அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தமிழர் விரோத நிலைப்பாட்டின் அடிப்படையில் சிங்கள மக்களின் ஆதரவை பெறுவதிலேயே முதன்மையாக அக்கறை கொண்டுள்ளனர். இந்த நிலைமை தொடரும் வரை ஒன்றும் செய்ய முடியாது. சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையிலும் பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கையிலும் இலங்கை ஒரு தரப்பாக உள்ளது. இரண்டு உடன்படிக்கைகளும் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமையை வழங்குகின்றன. நாடு எந்த வகையிலும் துண்டாடப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் பிரிக்கப்படாத இலங்கைக்காக நிற்கின்றோம். அதே சமயம் இப்படியே போக முடியாது. இவ்விடயத்தை நன்கு அறிந்த சர்வதேச சமூகத்தை அணுகுவதை தவிர உமக்கு மாற்று கருத்து இல்லை. வடக்கு கிழக்கு தொடர்பாக சில ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட அனைத்துலக சமூகம் தலைமை தாங்கி வடக்கு மற்றும் கிழக்கில் ஒரு ஏற்பாட்டுக்கு அழுத்தம் கொடுப்பது கடமையாகும். இலங்கை அரசு அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கவில்லை. ஒரு பக்கம் வடக்கு கிழக்கில் மேல்குடியேற்றத்தின் மூலம் சிங்கள சனத்தொகை அதிகரித்து வருகின்றது. மறுபுறம் வன்முறைகள் மற்றும் ஸ்திரமற்ற அரசியல் நிலைமைகள் காரணமாக தமிழர்கள் வெளியேறி வருகின்றனர். இப்படியே போனால் மக்கள் தங்கள் அடையாளத்தையும் சுயமரியாதையையும் கண்ணியத்தையும் கூட காப்பாற்ற முடியாமல் போய்விடும். சர்வதேச சமூகம் அதற்கு இடமளிக்க கூடாது. இது உலகுக்கு ஒரு மோசமான முன்னுதாரணமாக அமையும். இந்த பிராந்தியத்தில் சமாதானம் மற்றும் இந்த நாட்டில் அமைதியை அவர்கள் விரும்பினால் இந்த பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என நேர்காணலில் தெரிவித்துள்ளார்.
இம்மாதம் 31 திகதியுடன் 60 பூர்த்தியாகும் அரச ஊழியர்கள் எவருக்கும் சேவை நீடிப்பை வழங்கப் போவதில்லை என்று உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் அதன் பிரதானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு டிசம்பர் 31 60 அதிகாரிகள் 27 நாடாளுமன்றத்தில் உள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் சேவை நீடிப்பை பெறுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் கூறுகையில், குறைந்த எண்ணிக்கையிலான நபர்களுக்கு சேவை நீடிப்பு வழங்கினாலும் கூட ஒட்டுமொத்த அரச சேவையும் சிக்கலில் சிக்குவதை தடுக்க முடியாது. எனவே அவருக்கும் சேவை நீடிப்பை வழங்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த வருடம் ஜனவரி 1 தொடக்கம் டிசம்பர் 31 இடையில் 60 நிலையில் ஓய்வு பெறும் அரச ஊழியர்களின் எண்ணிக்கை 12,000 தாண்டும் என ஓய்வூதிய திணிகளம் முன்னதாக தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழில்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரன உள்ளிட்ட அணியினர் புதிய அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதியன பெருமண கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள கடும் மோதல்களே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் காணப்படும் பரதூரமான அரசியல் மோதல்களை அடிப்படை காரணமாக கொண்டு இவ்வாறு புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிப்பது குறித்து இவர்கள் கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர உட்பட சிலர் அந்த கட்சியில் இணைய ஏற்கனவே விருப்பம் தெரிவித்துள்ளதாக பேசப்படுகிறது. மருத்துவரான அமைச்சர் ரமேஷ் பத்ரன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான காலஞ்சென்ற ரிச்சர்ட் பத்ரனவின் புதல்வர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை ஏற்கனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து முக்கிய அரசியல்வாதிகள் பலர் வெளியேறி தனித்து இயங்கி வருகின்றனர். இவர்களில் முக்கியமான ஆணியாக டலஸ் அழக பெரும தலைமையிலான இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஏற்பட்டு வருகிறது. மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர் பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகி சுயாதீனமாக செயற்பட்டு வருகின்றனர். அத்துடன் விமல் வீரவங்ச, உதயகாமித் பில, வாசுதேவ நாணயக்கார உட்பட சிலர் வேறு கூட்டணியை உருவாக்கி செயற்பட்டு வருகின்றனர். பொதுஜன பெரமுனவின் கூட்டணியில் அங்கம் வகித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் அதிலிருந்து விலகியுள்ளது. இலங்கையில் 400 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களின் உரிமையாளர்களின் உரிமம் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார அறிவித்துள்ளார். தொழில்துறை அமைச்சின் வரவு செலவு திட்ட குழு விவாதத்தின் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூறுகையில், சுற்றுலா விசாவில் ஆட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பிய 400 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களின் உரிமையாளர்களிடம் உரிமம் தடை செய்யப்பட்டுள்ளது. உண்டியல் வடிவில் பணத்தை கொண்டு வந்த பல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்களும் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற 2020 உலகக்கிண்ண போட்டியின் போது வீரர்களின் நடத்தையை மாத்திரமின்றி அணி உறுப்பினர்களின் மீது அதிகாரிகள் உண்மையான அக்கறையை காட்டினார்களா என்பதை அறிய 6 பேர் கொண்ட உண்மையை கண்டறியும் குழுவை அமைச்சர் ரோசான் ரணசிங்கர் நியமித்துள்ளார். இந்த குழுவுக்கு காலக்கெடு எதுவும் வழங்கப்படவில்லை. ஆனால் செயல்முறையை விரைவுபடுத்துமாறு கூறப்பட்டுள்ளது. இதேபோலி இலங்கையின் கிரிக்கெட் வீரர் சாமிக்க கருணாரத்ன தொடர்பான பிரச்சனைகள் கையாளப்பட்ட விதம் கவலைக்குரியது. 21 அவருக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டால் ஒரு வருடம் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மோசமான தகுதி அல்லது மோசமான நடத்தைக்காக அவர் நீக்கப்பட்டார். எனினும் சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாட அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அவர் மோசமான தகுதியுடன் இருந்தால் அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கையை எதிர்கொண்டால் அவரை சர்வதேச கிரிக்கெட்டிலும் இடம்பெற செய்யக்கூடாது என்பதே தனது கருத்து. அவர் ஏற்கனவே LPL அணியிலும் இடம்பெற்றுள்ளார். இந்த நிலையில் அடுத்த ஆண்டு முதல் ஒழுக்காற்று குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் எந்த ஒரு ஆட்டக்காரரும் அல்லது வீரரும் லீக் கிரிக்கெட்டில் கூட தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள். இலங்கை கிரிக்கெட்டில் எந்த ஒரு இடைக்கால குழுவை நியமிக்கும் திட்டத்தையும் அமைச்சர் மறுத்துள்ளார். ஆனால் 2023 பல மாற்றங்கள் இருக்கும் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் 2 மின் உற்பத்தி நிலையங்களை சீனா மற்றும் தென்கொரிய நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நொறிச்சுளி நிலக்கரி அனல் மின் உற்பத்தி நிலையத்தை சீன நிறுவனத்திற்கும் லக்சவான நீர்மின் உற்பத்தி நிலையத்தை தென்கொரிய நிறுவனம் ஒன்றுக்கும் வழங்குவதற்காக இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் பின்னர் நொறிச்சுளி அனல் மின் நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஒரு அலகு மின்சாரத்தை அரசாங்கம் கொள்வனவு செய்யும் விலை மற்றும் அரசாங்கம் நுகர்வோருக்கு வழங்கும் விலை தொடர்பாக தீர்மானிப்பதற்காக தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. லக்சபான நீர்மின் உற்பத்தி நிலையத்தை தென்கொரிய நிறுவனத்திற்கு வழங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றன. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் தீர்மானத்திற்கு அமைய மின் உற்பத்தி நிலையங்களை கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துள்ள வெளிநாட்டு நிறுவனங்கள் மின் கட்டணத்தை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன் நிறுவனம் தற்போது குறிப்பிடத்தக்க லாபத்தை ஈட்டி வருவதாகவும் ஆனால் கடன் காரணமாக வெற்றிகரமாக நடத்துவதில் சிக்கல்கள் எழுந்துள்ளதாக அமைச்சர் நிமால் சிறிபாலடி செல்வா தெரிவித்துள்ளார்.
அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த சிக்கல் நிலையை மறுசீரமைக்க வேண்டியுள்ளது. விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில்தான் இது பற்றிய யோசனையினி அமைச்சரவைக்கு முன்வைத்துள்ளேன். நூறு கோடி அமெரிக்க டாலருக்கும் அதிகமான தொகையை ஸ்ரீலங்கா நியாலின்ஸ் நிறுவனம் கடனாக செலுத்த வேண்டியுள்ளது என இதன் போது கூறினார். கிராஞ்சியில் கடலட்டை பண்ணைக்கு எதிராக போராடும் 10 பேருக்கு நீதிமன்ற அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி பூநகரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கிராஞ்சி பகுதியில் கடலட்டை பணிக்கு எதிராக 65வது நாளாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றினால் 10 பேருக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 10 பேருக்கே இவ்வாறு மாற்றினால் அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். வழக்கு தொடர்பில் தமக்கு எதுவும் தெரியாது எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். அண்மையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இருவர் எவ்வித காரணமும் இன்றி போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வந்து கிராஞ்சியில் அவங்க கூட அட்டை பெண்ணைக்கு எதிரான போராட்ட இடத்துல இருந்து கதைக்கிறேன். என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து இன்றைக்கு 65வது நாளாக எங்களோட போராட்டமானது தொடர்ந்து கொண்டு இருக்குது. இந்த நிலையில் நேற்றைய தினம் 64வது நாள் அன்றைய நாளில் வந்து நெக்டா நாரா மற்றது பிரதேச செயலகத்தில் இருந்து காணி அளவு திட்டம் சம்பந்தமான அதிகாரிகள் மற்றது கிராம அலுவலர் எம்இடி உத்தியோகத்தர் அதாவது அபிவிருத்தி உத்தியோகத்தர் உட்பட அரச அதிகாரிகள் வந்து இந்த அட்டைப்பண்ணைக்குரிய அளவு திட்டம் என்று சொல்லித்தான் எங்களுக்கு அவை நாங்கள் கேட்ட இடத்துல சொல்லியிருந்தவை. அட்டைப்பண்ணைக்குரிய அளவு திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறதாகவும் அந்த அதுக்குரிய நடவடிக்கைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறதாகவும் அவைக்குரிய ஆவணங்கள் கொடுக்குற சம்பந்தமாக ஆய்வு செய்ய வந்திருக்கிறோம்னு சொல்லி வந்தவையில் நாங்கள் வந்து 65வது நாளாக இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு வரோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த நீதி கிடைக்காத பட்சத்தை நினைச்சு நாங்கள் மிகவும் மனவேதனை அடைகிறோம். என்னென்னு சொன்னால் எங்களை மீனவர்கள் கிராஞ்சியில் 2 மாதமாக இந்த தொழில் எதுவும் இல்லாத நிலைமையில் அவையில் வந்து இந்த கடற்கரையில் போராட்டத்தை நடத்தி கண்டு பெறினோம். அதே சமயம் நேற்றைய தினம் ஒரு 3 மணியளவில் நாச்சிகுடா போலீஸார் ஜெயபுரம் மதுபகுதி போலீஸாரால் நீதிமன்ற கட்டளை கொண்டு 10 பேருக்கு அதாவது வந்து இந்த போராட்டத்தில் முன்னுக்கு நிற்கிற அந்த 10 பேருக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு எங்களுக்கு வந்து நீதிமன்ற கட்டளை கொண்டு 10 பேருக்கு அதாவது வந்து இந்த போராட்டத்தில் முன்னுக்கு நிற்கிற அந்த 10 பேருக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு எங்களுக்கு வந்து நீதிமன்ற உத்தரவு துண்டு தந்திருக்கணும். 8ஆம் தேதி எங்களுக்கு வழக்கு இருக்குன்னு சொல்லி அதுக்கு கட்டாயம் போக வேணும், போக இல்லைன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தந்திருக்கணும். இந்த நாட்டில் வந்து நாங்கள் நீதியை தட்டி கேட்கறது கூட ஒரு சுதந்திரம் இல்லாத அளவில் எங்களோட போலீசாரும் எங்களுக்கு அப்படி ஒரு நடவடிக்கையை செய்யணும்ன்றது எங்களுக்கு மிகவும் மனவேதனை அடைகிறோம். எங்களுக்கு ஏழை மக்கள் வந்து வாய் திறந்து குரல் எழுப்பி எங்களுடைய நீதியை கேட்கறது அளவுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கான நீதியை யார் பெற்றுத்தருவார்கள் என்ற கேள்விக்குறிக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம்ன்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம். விசேட தேவையுடையவர்களின் நலனுக்காக புதிய வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்படும். விளையாட்டு, சுகாதாரம், இளைஞர் விவகாரம் உள்ளிட்ட பல அமைச்சுகளின் ஒத்துழைப்புடன் தயாரிக்கப்படும் இப்புதிய வேலை திட்டத்தை விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 2022 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு இன்று சனிக்கிழமை அலரி மாளிகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பல்வேறு திறன்களை கொண்டு விசேட தேவையுடையவர்கள் இருப்பதனால் அவர்களின் படைப்பு திறமைகளை நாட்டின் எதிர்கால அபிவிருத்திக்காக திறம்பட பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார். அரசு நிறுவனங்களில் விசேட தேவையுடையோரின் நலன் தொடர்பில் நிலவும் குறைபாடுகள் குறித்து கவனத்திற்கு கொண்டு வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அது தொடர்பில் ஆராய்ந்து அத்துறைகளில் வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவரின் கண்ணாடி மாளிகையை அழிக்க விரைவில் கல் எறியப்படும் என சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயனா கமகே பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கட்சியை கொடுத்து சஜித் பிரேமதாசவை எதிர்க்கட்சி தலைவராக்கியவர் தாம் என்றும் டயனா கமகே தெரிவித்தார். அந்த கண்ணாடி வேட்டி அளிக்க நான் கல்லை அடிக்க விரும்புகிறேன் என ராஜாங்க அமைச்சர் டயனா கமகே நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். வரவு செலவு திட்டம் மீதான வரவு செலவு திட்ட குழு விவாதத்தின் போதே டயனா கமகே இவ்வாறு தெரிவித்தார். பிட்ச் தரப்படுத்தலில் இலங்கை தரம் இறக்கப்பட்டமை மிகவும் அபாயகரமானதாகும். அத்துடன் நாட்டின் பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார்.
பிட்ஸ் தரப்படுத்தல் நிறுவனம் இலங்கையின் நீண்டகால உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு மிகவும் அபாயகரமான நிலையில் உள்ளதாக வகைப்படுத்தியுள்ளதாகவும் இந்த அவதானம் குறித்து 2020 முதலே எதிர்கட்சியாக சுட்டிக்காட்டிய போதிலும் அப்போதைய ஆட்சியாளர்கள் அதனை கேலி செய்து நாட்டை தவறாக வழிநடத்தியதாகவும் இவ்வாறான நிலையில் நாட்டின் பொருளாதார கொள்கைகள் தொடர்பில் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். யார் என்ன சொன்னாலும் சர்வதேச உள்நாட்டு கவனம் இந்த விடயத்தில் செலுத்தப்படவில்லை எனவும் அமெரிக்கா தலைமையிலான பல மேற்கத்திய நாடுகள் எமது நாட்டில் அரசியல் மறுசீரமைப்பு கைக்கொள்ளப்படும் வரை எந்தவித உதவிகளையும் செய்வதில்லை என கூறியுள்ளது. இங்கு கூர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் 8 477 மருத்துவர்களும் 100 பொருளியலாளர்களும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் எனவும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருவதாகவும் சுகாதாரத்துறையில் மருந்துகள் பெற்ற உள்ளிட்ட பல பிரச்சினைகள் நிலவி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தேர்தல் மூலம் புதிய மக்களாணியை பெறுவதுதான் எனவும் தெரிவித்தார். புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட 12,600 விடுதலை புலி உறுப்பினர்களின் அறிவையும் திறனையும் நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தலாம் என 43rd படையணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சம்பிக ரணபக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு படையினரை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதற்காக குழி வெட்டுவதற்கும் அறுவடை செய்வதற்கும் வீதியை தூப்பரவு செய்வதற்கும் அவர்களை பயன்படுத்தக்கூடாது. நிறுவன ரீதியான செயற்பாட்டில் படையினரை ஈடுபடுத்த வேண்டும். சீனாவில் அவ்வாறு செய்தார்கள். உலகின் பல நாடுகளிலும் இவ்வாறே செய்துள்ளார்கள். உலகின் முதலிடத்தில் இருக்கும் ஹுவாவி நிறுவனத்தை இயக்குவது படையினர்தான். இலங்கையில் துட்டகை முடு மன்னன் கூட அவ்வாறு செய்திருக்கின்றார். முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும். புனர்வாழ் வளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட 12,600 விடுதலை புலி உறுப்பினர்களும் வடக்கு கிழக்கில் நெருக்கதியாக இருக்கின்றார்கள். அவர்களிடம் பல்வேறுபட்ட தொழில் அனுபவமும் திறமையும் உள்ளது. அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். சற்று முன் கிடைத்த செய்தியொன்று, வடமாகாண ஆளுநரின் நடவடிக்கைகளை கண்டித்து 2வது தடவையாக வடமாகாண சபை அவைத்தலைவர் CVK சிவஞானம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே வடமாகாண சபை அவைத்தலைவர் CVK சிவஞானம் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆளுநரின் நியதி சட்ட உருவாக்கம் தொடர்பான 2வது சந்திப்பு கடந்த 26ஆம் தேதி நவம்பர் மாதம் ஒரு சந்திப்பு ஏற்படுத்தி சில விடயங்களை நான் வெளிப்படுத்தியிருந்தேன். அது ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் கடிதம் மூலம் எழுதி விடயம். இப்பொழுது அதுக்கு மேலான ஒரு விடயத்தை ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் அவருடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். முதலிலே இந்த ஆளுநருடைய இந்த 2 நியதி சட்டம், நான் அதில் முதல்ல இந்த சுற்றுலா பணியாக அல்லது சுற்றுலா பயணிகள் பணிகளின் சம்பந்தமான விடயத்தை மட்டும் இப்பொழுது நான் 2 உதாரணமாக எடுத்து கூற விரும்புகிறேன். அது அவ்வாறு தான் ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கிறேன். அதாவது இதை நீங்கள் பார்த்தால் தெரியும், இந்த மாகாண சபையில் வடக்கு மாகாண சபை ஒரு நியதி சட்டத்தை, சுற்றுலா பயணிகள் பணியக நியதி சட்டத்தை 2017 ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி அங்கீகரித்து அது 2ஆம் இலக்கமாக குறியீடு செய்யப்பட்டு அந்த நேரம் இருந்த ஆளுநரால் ஜனவரி 10ஆம் தேதி 2018 ஒப்புதல் அளிக்கப்பட்டு 15/1/2018 கெசட் பண்ணப்பட்டது. வர்த்தமானியை பிரகடனப்படுத்த ஒரு சட்டம், நியதி சட்டம் இந்த விடயத்திலே அமல இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இது தொடர்பான ஒரு பணியகம் கைதடியிலே இருக்கிறது. இதை தொடர்ந்து இந்த சட்டத்திலே ஏற்படும் இருக்கிறது. ஆனால் அதே நேரம் இதை தவிர்த்து இப்போ இந்த ஆளுநர் அதே மாதிரியான அதே ஒத்த ஒரு நியதி சட்டத்தை தான் இப்பொழுது இயற்றியிருக்கிறார். அப்போ இவர் இந்த நியதி சட்டத்தை இயற்றும் பொழுது, சட்டவிரோதமாக அல்லது அவருக்கு இல்லாத அதிகாரம் இல்லாத ஒன்றை உருவாக்கும் பொழுது கூட அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இப்போ இதற்கான ஒரு நியதி சட்டம் ஏற்கனவே மாகாண சபையில் இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஆளுநர் பிரகடனப்படுத்திய அந்த நியதி சட்டம்
90% இதனுடைய பிரதி, அதாவது சபையால் அங்கீகரிக்கப்பட்டு அமுலில் இருக்கிற நியதி சட்டத்தினுடைய அப்படியேயான ஒரு பிரதி. அப்போ அதை அவர் எல்லாம் இதனால் ஜனாதிபதிக்கு தெரியப்பட்டிருக்கேன். இதில் அவர் செய்த மாற்றங்கள் என்னென்றால், இதுதான் ஜனாதிபதிக்கு நான் அனுப்பிய முதலாம் தேதி கடித கடிதம், இதை நான் அவருக்கு எழுதியிருக்கிறேன். அப்போ இவர் தனக்கு முக்கியமான ஒரு மாற்றம், ஏனைய உறுப்பினர்கள் நியமன மண்ட விடயத்தில் மாற்றம் செய்திருக்கிறார். எங்களுடைய மாகாண சபை இயற்றிய நியதி சட்டத்திலே கூடுதலாக அலுவலர்கள், பொறுப்பு வாய்ந்த திணைக்கள மாகாண திணைக்கள அலுவலர்களே பதவிநிலை உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் மாற்றி அவர் ஆளுநர் நியமனம் வந்து, அதாவது ஏனைய உறுப்பினர் என்ற நியமனத்தை தான் இதில் மாற்றம் செய்திருக்கிறார். அப்போ அதே அவற்ற தேவைக்காக என்றது இப்போ புதுசாக தெரியப்படுது. அந்த நியமிக்க அதிகாரத்தை தனக்கு அதில் அந்த சட்டத்தில் அமைச்சருக்கு இருக்குது. எங்களுடைய இதில் அமைச்சர் நியமிக்கலாம்னு இருக்குது, ஒரு ஆளுநர் நியமிக்கலாம்னு திருத்தி. இப்போ இதில் இன்னும் ஒன்று இருக்குது. அப்போ இது ஏன் அவர் அப்படி செய்தார் என்று பார்த்தால், இப்போ ஒரு ஊடக செய்தியின் படி நான் பார்த்தா, ஒருவரை அந்த தான் நியமித்த பணியாளத்தில் தலைவராக நியமித்து பலாலி விமான போக்குவரத்துக்கு 12ஆம் தேதி ஆரம்பிக்கும் என்றெல்லாம் அறிவிச்சிருக்கேன். இப்போ இந்த இதில் இன்னொரு மிக மிக ஒரு சட்டம் இயற்றத்துக்கு ஒரு நியதி சட்டம் இருக்கத்தக்கதாக அதையே ஒத்து அப்படியே பிரதி பண்ணி ரெண்டு விடம் தவிர ஒரு அப்போ முழுமையாக இந்த நாட்டையும் தேசத்தையும் மக்களையும் ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது. இவருடைய நியமன சட்டத்தை எடுத்து பார்த்தால் கூட பல படுப்பிழைகள் இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த சுற்றுலா பயணிகளில் இருக்கிற சுருக்கப்பேரில் நடைமுறை என்ற விடயத்தில் தமிழில் நீங்கள் பேர்ந்த அந்த முக்கியத்தை நான் சொல்கிறேன். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின் 154C பிரிவின் விதிகளின் கீழ் ஆளுநருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் மற்றும் இது புலையண்டு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதில் அதிதாவது பிரிவின் மற்றது 154 ஒரு அரசியலமைப்பின் பிரிவல்ல, அது உறுப்பினர் கீழ் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களால் செய்யப்பட்ட பிரகடனத்தின் மூலம் நிகதியை கவனித்துக்கொள்ள 24/3/1990 வெளியிடப்பட்ட 602/27 இலக்க அதிபிஷேட வர்த்தமானி அறிவித்தலின்படி, வடக்கு மாகாண ஆளுநரான ஜீவன் தியாகராஜா அவர்கள் வடமாகாணத்தின் சுற்றுலா பணியம் என்ற பெயரில் கீழ் குறிப்பிடப்படும் கட்டமைப்பு அதிகாரம் கடமை மற்றும் செயற்பாடு கொண்டோர் நியதி சட்டத்தை வடமாகாணத்தில் நிறுவுகின்றார். இக்குறிப்பிட்ட நியதி சட்டம் அரச விசேட வர்த்தமானியில் 2024 அக்டோபர் 27 வெளியிடப்பட்டது என்பதுடன் வடமாகாண ஆளுநர் எந்த தேதியன்று அது நடைமுறைக்கு வருவதற்கு அவர் சம்மதத்தை அளிக்கக்கூடுமோ அத்தியதியன்று அது நடைமுறைக்கு வரும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தமானியே 27/10/2022 அன்றைக்கு வெளியிடப்பட்டது என்று இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறார்கள், அது சொல்லிவிடலாம் தானே, பாஸ்ட் டென்ஸில் போட்டாச்சு. இப்போ இருக்கிற ரெண்டாவது அதில் அந்த அமைவிடம் தமிழில் யாழ்ப்பாண மாவட்ட சபையில் அமைந்திருக்கு. இந்த மாவட்ட சபையிலே அமைந்திருக்குமாம் இந்த பணியாக தமிழில் இந்த மாதிரி தமிழில் இருக்கு. யாழ்ப்பாண மாவட்ட அமைவிடம் யாழ்ப்பாண மாவட்ட சபையில். சரி, இதை விட இன்னொன்று இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னால் அவர் இந்த ஆளுநர் கடமையேற்ற வந்து சில நாட்களில் தான் இங்கே சில கலந்துரையாடல்கள் அதெல்லாம் நடத்தலாம்,
நடத்துவதற்கு இந்த சபா மண்டபத்தையும் மற்ற மண்டபங்களையும் பாவிக்கலாம் என்று எனக்கு சொன்னேன். நான் சொன்னேன், சபா மண்டபத்தை நீங்கள் பாவிக்க இயலாது, ஒரு தரம் பாவிக்க இயலாது, அது அங்கத்தவர்கள் உறுப்பினர்கள் சந்திக்கிற ஒரு இடம் என்று, அது அதற்கான ஒரு புனிதத்துவம் இருக்குது என்று சொல்லி அதை மறுதளிச்சினான். இப்போ அவர் என்ன செய்கிறாயில்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆளுநருடைய அலுவலகம் இங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியும் தானே, சுண்டு குழியில் இருக்குது, அவர் தான் நீ ஏறி இருக்கிற நீதி சட்டத்தை ஏற்ற. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தான், அந்த விளம்ப அந்த எல்லாத்துக்கும் அவற்றை இந்த பிரகடனங்கள் எல்லாத்துலேயும் வடக்கு மாகாண சபை அங்கே அவர் கையெழுத்து, மாகாண சபை வளாகம் ஏனையின் வீதி கைதடி என்று போடுறார். அப்போ அவர் ஏன் அதை அந்த நேரம் இந்த சபா மண்டபத்தை கேட்டார்ன்றது எனக்கு இப்போ விளங்குது. அங்கே அதை என்ன கோணத்தில் அவர் பார்த்துருக்கார், அப்போ முன் பிரச்சனையோடு தான் அவர் அல்லது முன் ஒரு எண்ணத்தோடு தான் வந்திருக்காரன்ற, இப்படி ஒன்று வந்திருக்காருன்னு தெரியும். இப்போ இப்படி இதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னொரு விஷயம் இருக்குது, அவர் ஜனநாயக அதிவேசல வர்த்தமானியில் 24 மூன்று போட்டிருக்கார் இல்லோ, ஆனால் அதே நேரம் இப்படி பாருங்க, ஆங்கிலத்தில் அவர் போட்டு கான்ஸ்டியூஷன் இப்படி போட்டிருக்கார், அண்ட் பை ப்ரொக்ளமேஷன் பேட் பை இஸ் எக்ஸலன்சி த பிரசிடென்ட் அண்ட் ஆர்டிக்கிள் 54 ஆஃப் த செட் கான்ஸ்டியூஷன் அண்ட் பப்ளிஷ்ட் இன் த கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டர் நம்பர் 2 டேட்டட் 27th அக்டோபர் 2022. ஏன்னா அது இவர் இங்கே என்ன போட்டு கிடக்கு, தமிழில் ஜனாதிபதி பிரகடனம் 24/3/1990, இங்கே ஆங்கிலத்தில் என்ன நடக்கு, ஜனாதிபதி 27 அக்டோபர் 2000 இந்த கசெட் பண்ண டேட். அப்போ என்ன என்ன விதமான பொறுப்பற்ற விதமான ஒரு விடயம், அதுவும் சட்டவாக்கம், ஒரு சட்டவாக்கம் நீதிமன்றங்கள் பரிசீலிக்கிற அமுலாக்கிற ஒரு சட்டவாக்கம் இந்த அளவுக்கு பொறுப்பற்ற தன்மையாக இது போட்டிருக்கண்டு தெரியும். அப்போ நான் இதில் என்ன அவற்ற செயல்பாடுன்றா, தான் நியமித்து சில ஆக்களும் தனக்கு பொருத்தமாக நியமிக்கிறதுக்காக அரசியலமைப்புக்கு மீறி அந்த அதே அந்த பிரிவை மட்டும், அதாவது அந்த அமைவுடன் தொடர்பான விடயத்தை நீங்கள் இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த முக்கியமாக அவர் நான் ஜனாதிபதிக்கும் சுட்டி காட்டியிருக்கிற ஒரு விஷயம், இந்த ஏனைய உறுப்பினர் நியமிக்கும் அதிகாரத்தை தனக்கு எடுத்து, மினிஸ்டர் அங்கே அமைச்சர்களுக்கு இருக்க அதிகாரத்தை தனக்கு எடுத்து அதன் மூலம் அமைச்சிருக்கிறார். இப்போ இது ஒரு மோசடியான ஒரு அல்ல உள்நோக்கம் கொண்ட ஒரு மாற்றம். இத்துடன் ஜஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jaffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.